Hi, not my point viewers. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டிவைன் டெவில் டாட்டூ ஸ்டுடியோல இருக்கோம். ரொம்ப மிரட்சிகரமா இருக்கு இந்த டாட்டூ ஸ்டுடியோ, வேற லெவல்ல இருக்கு. இதோட அட்மாஸ்பியர் உள்ள வந்தோடனே நான் வேற எங்கேயோ ஹாங்காங், ஜப்பான், தாய்லாந்து அந்த மாதிரி இடத்துல வந்ததான் ஒரு ஃபீலிங். ஸோ நம்மளுடைய டாட்டூ மாஸ்டர் மிஸ்டர் விஜய் அவர்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு டாட்டூ போட போறோம். பிளஸ் அவருடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் போடுற டாட்டூ தான் சர்ப்ரைஸ். ஃபுல் வீடியோ பாருங்க, நான் என்ன டாட்டூ போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அவர் போட்டுருவாரு டக்குன்னு, பட் இருந்தாலும் அந்த
டாட்டூ போட்டுக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கணும்ன்றதுனால அவரோட ஒர்க்கை வந்து நமக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பண்ணுறாரு. அதர்வைஸ் இஸ் வெரி ஸ்பீட். ஏன்னா அந்த பாடி ஃபுல் டாட்டூலாம் போடுற அளவுக்கு அவங்க வேறு அளவுக்கு, நம்ம சும்மா லெட்டர்ஸ் தான். ஒரு அதனால சரி எனக்கும் வந்து பெயின் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் போடணும் அப்படின்னு. ஏன்னா இந்த இந்த டாட்டூ வந்து போடுறது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான டாட்டூ. ஒரு லீடர் சொன்ன வார்த்தையை தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த லீடர் சொன்ன வார்த்தை, அந்த லீடர் எழுதின வார்த்தை, அந்த லீடரோட கையெழுத்து தான் இப்போ அவர் போட்டுட்ருக்காரு. ஸோ அவர் கையெழுத்து வந்து கரெக்டாக இருக்கணுன்றதுனால ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ஃபுல் டாட்டூ வந்தோடனே உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக இந்த டாட்டூ ஸ்டூடியோவோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்பாயின்மெண்ட், நீங்கள் எப்படி வாங்கணும் விஷயத்தை எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுக்கு டாட்டூ போடணும், உங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அவங்க டாட்டூ போடணும்னா கூட இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவாங்க. கண்டிப்பாக ராஜா முகம் அப்படின்ற நேம் சொன்னால் ஹி வில் டூ ஏ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பச்சை குத்துவோம். அப்படி வந்து அந்த முக்கியமான விஷயத்த வந்து நம்ம உடம்புல ஏற்றுக்கிறப்போ அதுக்கான அன்பும் அதுக்கான ஒரு லவ்வும் இருந்துச்சுன்னா என்ன பெயின்னாலும் தெரியாது. அதனால தான் எனக்கும் அந்த மாதிரி பெயின் தெரிலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த லெட்டர் எழுதுன லீடர் வந்து அந்த மாதிரியான ஒரு லீடர். ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உங்களை பார்க்குறேன். உங்க கையில் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, வீடியோ போயிட்டுருக்கா? இப்போ இது என்ன டாட்டூன்றத நீங்க பார்க்க போறீங்க. Ready, Raja? 1, 2, 3. Wow, 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 wow. Yes, இது என்ன டாட்டூன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வெல்லும் அப்படின்ற ஒரு டாட்டூ. முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஐயா கலைஞர் எழுதின ஒரு வார்த்தை. இது அவரோட கையெழுத்து. அந்த கையெழுத்து வந்து எனக்கு போடணுன்ற ரொம்ப நாள் ஆசை. பிகாஸ் தமிழ் வெல்லும் அப்படின்ற ஒரு கான்செப்டில். ஸோ அதுதான் இந்த டாட்டூ. இது ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸாக நான் ரொம்ப போடணும் அப்படின்னு விகரசாக இருந்தேன். பட் அதுக்கான நாள் வந்து இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் மாஸ்டர் வந்து நான் காலையில் ஒரு 10:00 கேட்டேன், இமீடியட்டாக 11:00 என்னை வர சொன்னார். பட் டிராஃபிக், நான் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஸோ அவர் ரொம்ப ரெடியாக இருந்தார். இன்னொன்று, தலைவரோட கையெழுத்து ரொம்ப சூப்பராக வரணும். ஏன்னா தலைவரோட கையெழுத்து வந்து ரொம்ப சூப்பராக வரணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் இந்த ஒர்க் பண்ணியிருந்தார். பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த இதுதான் ஆக்சுவல் வந்து ஒரிஜினல் தலைவரோட கையெழுத்து. இது வந்து சார் நம்ம மாஸ்டர்ஜி வந்து போட்டது. ரியலி அ குட் டாட்டூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இந்த கிஃப்ட்டுக்கு வந்து உலகத்தில் வந்து வார்த்தையே இல்லை. அதுக்கான எனக்கு என்ன விலை கொடுக்குறதுன்னு தெரியல. பிகாஸ் தலைவரோட வார்த்தைங்கிறது ரொம்ப எனக்கு இன்ஸ்பிரேஷன். நன்றி.